வணக்கம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையில் ஒரு ஜூஸ் தயாரிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பச்சையாகவே நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரையை கீரைகளோட அரசன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரையை நம்ம டெய்லியுமே உணவில் சேர்த்துக்கலாம். பொரியலாகவோ அல்லது சூப்பாகவோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ப்ரெஷர் இருக்கவங்க இந்த கீரையை டெய்லியுமே சேர்த்துட்டு வந்தாங்கன்னா ப்ரெஷரை கட்டுக்குள்ளே வச்சுக்கிடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம பச்சையாக ஜூஸ் எடுக்கிறப்போ இதில் உள்ள சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு 4 மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை வந்து குழந்தைகளுக்காக இருந்தால் ஒரு 10 ml தேன் கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 20 ml குடிக்கலாம். இதை வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து நம்ம அப்படி குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு எந்த விதமான நோய்களுமே நம்ம நெருங்காது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த கீரை வந்து நமக்கு அவ்வளோ ஒரு நன்மையை செய்யும். அதனால் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையில் ஜூஸாகவோ அல்லது பொரியலாகவோ பண்ணி டெய்லியுமே சாப்பிடுங்க. இதில் தேன் கலந்து எடுத்துக்கலாம். வாரத்தில் 3 நாள் குடித்தா போதும் பச்சையாக எடுக்கும்போது. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணுங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் குடிங்க. தேங்க்யூ.